ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வ வியாபி மகா பெரியவா சரணம், மாயப்பிரப்பறக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு ஸ்ரீ 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 மகாபெரிவாள் கராவளம்ப ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றி அனுகிரகம் செய்தவர் பெரியவாளின் பரம பக்தர் பிரம்மஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மா அவர்கள். இவர் ரொம்ப ஆச்சாரிய சீலர், அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் கடைபிடிப்பவர். கும்பகோணத்துல கிட்டத்தட்ட 450 வருஷமா நல்லபடியா நடந்துட்டு வரக்கூடிய ஸ்ரீ ராஜா வேத பாடசாலைக்கு உறுதுணையா ஒரு தூணா இருந்தன் வந்தவர் தான் இந்த பிரம்மஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மா அவர்கள். எல்லாத்துக்கும் மேலா பெரியவாளோட பிரீத்திக்கும் அன்புக்கும் அனுகிரகத்துக்கும் பாத்திரமானவர் மகா பெரியவா. இவாத்துக்கு அடிக்கடி பிரவேசம் பண்ணுவாராமா, அதுவும் எப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிப்பாராமா, ராத்திரி என்ன காலம்பரம் என்னன்னு நேரம் காலம் பார்க்காம வந்து நிப்பாராம். அப்படி ஒரு பிரீத்தி மகா பெரியவாளுக்கு இவா குடும்பத்து மேல, இவா குடும்பத்துக்கும் மகா பெரியவா மேல அப்பேற்பட்ட பக்தி. இந்த உத்தமரான பிரம்மஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மா இயற்றின மகா பெரியவா கராவளம்ப ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் மகா பாக்யம் பண்ணியிருக்கோன்றதுதான் சொல்லணும். ரொம்ப பாக்யம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நாம இந்த ஸ்தோத்திரத்தை கேட்க சொல்ல முடியும். பல பிரதான தெய்வங்களுக்கு கராவளம்ப ஸ்தோத்திரம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி மகா பெரியவாளுக்கும் அமைஞ்சதுதான் இந்த கராவளம்ப ஸ்தோத்திரம். முதல்ல கராவளம்பம்னா என்ன? கர அவலம்பம், கரன்னா கை கரம், அவலம்பம்னா ஆதரவா சப்போர்ட்டா தாங்கி பிடிச்சுக்கிறது தான் அவலம்பம் அப்படின்னு சொல்லுவா. கராவலம்பம்னா கஷ்டத்துல ஆதரவா கை பிடிச்சு கஷ்டத்திலேருந்து கை தூக்கி விடுறது தான் கராவலம்பம். அப்போ எல்லா தெய்வங்களோட கராவலம்ப ஸ்தோத்திரத்திலையும் 4வது வரியில மமதேகி கராவலம்பம், மமதேகி கராவலம்பம்னு முடியும். அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு அர்த்தம் மமதேகினா எனக்கு கொடுங்கோ, என்ன கொடுக்கணும், ஆதரவா உங்களோட கைகளை கொடுங்கோ, உங்க கைகளால என்ன தூக்கி விடுங்கோ அப்படின்னு அர்த்தம். மமதேகி கராவலம்பம்னு சொல்லி மகா பெரியவாள்கிட்ட நம்மளோட பிரார்த்தனைய சமர்ப்பிக்க போறோம் இந்த ஸ்தோத்திரத்து மூலமா. முதல் ஸ்லோகத்துல மகா பெரியவாளோட திருமுக லட்சணங்களை வர்ணிச்சிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம கால வேளையில பாராயணம் பண்ணணும். கால வேளையில உங்களோட தாமரப்பூ போன்ற முகத்தை ஸ்மரிக்கிறேன், தாமரை போன்ற அந்த முகத்துல மந்தஸ்மிதம், மந்தஸ்மிதம்னா புன்முறுவல், மந்தஹாசமானது புன்முறுவலானது எப்படி இருக்கான், ஜனிதாபஹாரம் ஜனநாம் அப்படின்னு, ஜனங்களோட பிறவின்ற கர்ம வினையை அழிக்கிற மாதிரி இருக்கான். எப்ப பிறக்கிறோம் நாம? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு நம்மளுடைய கர்ம வினைகளை தொலைக்கிறதுக்கு தானே நம்ம மறுபடி பிறக்கிறோம். அப்ப அந்த கர்ம வினைகள்லாம் அழிஞ்சு போயிடுத்துன்னா மறுபடியும் ஜனனம் நமக்கேது? அப்போ பெரியவாளோட அந்த மந்த ஸ்மிதம் மந்த ஹாசத்தை பார்த்துட்டாலே, ஸ்மரிச்சாலே போதும், மனசால நினைச்சாலே போறோம், நம்மளுடைய பிறவி பிணியெல்லாம் அழிஞ்சு போய் மறுபடியும் ஜனனம்ன்ற ஒரு நிலையே உருவாகாது அப்படின்னு சொல்ல வரார் இதுல. அது மட்டும் இல்ல, அடுத்ததா என்ன சொல்லிருக்குன்னா, சம்பத் கரீஞ்ச பவதோதர கடாட்ச லக்ஷ்மி அப்படின்னு, உங்களுடைய கடைக்கண் பார்வை கடாட்சமானது அடியேனுக்கு அனைத்து சம்பத்துகளையும் அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட பிரபாவங்களை கொண்ட காஞ்சி மடத்தின் தலைவனே, காஞ்சி மடத்தின் அதிபதியே, மகானே, அடியேனுக்கு ஆதரவாக தாங்கள் கை கொடுத்து அருள் புரிய வேண்டும் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இந்த ஸ்லோகத்துல. இப்பேற்பட்ட காஞ்சி மகான், நடமாடும் தெய்வம், கலிதோஷத்தை நீக்குபவர், தேமதரமான வாக்கின் மூலம் நமது இதயத்தை எல்லாம் மலர செய்பவரே, மகானுடைய திவ்ய சரணார விந்தங்களை துதித்தாலே அனைத்து விதமான மகா பெரிய துன்பங்களும் ஓடிவிடுமாம், சர்வ மங்களங்களும் தேடி வருமாம், சகல பாபங்களும் விலகி போகும், சரணரே அடியேனுக்கு ஆதரவாக தாங்கள் கை கொடுத்து அருள் புரிய வேண்டும்னு நம்ம கேட்கிறோம் இந்த ஸ்தோத்திரத்து மூலமா. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். பிரம்மஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மா இயற்றிய ஸ்ரீ 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 மகாபெரிவா கராவளம்ப ஸ்தோத்திரம்.
பிராத்தஸ்மராமி பவதீய முகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகாரம் ஜனானாம் சம்பத் கரீம் ச பவதோத்ர கடாக்ஷ லக்ஷ்மீ காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் பிராத்தஸ்மராமி கலிதோஷஹராணி யானி ஹ்ருத்யானி த்வய மதுராணி மனோஹராணி வாக்யானி தேத்ய வதனாம்புஜ நிர்கதானி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமான வர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமார்த்தம் பிராத்தஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் மத்தேவ துல்ய கமனம் ச நிரீக்ஷ்ய தேத்ய யாத்வா வனாந்தரம் அனந்த கஜாஷ்சலீன பிராத்தஸ்மராமி கஜராஜ கதிம் தவேதம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் தக்ஷேண தண்டம் அவலப்ய சதைத்யரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானாம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடீஸ்மராமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச க்ஷமமாப்ரதாதும் த்ராதும் ச யாத்ய பகவான் க்ருத பக்த தீக்ஷா ப்ராதஸ்மராமி யதி புங்கவ தேனு கம்பாம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி ஆயாந்தி தானி முஹ்ருத்ய சுமங்கலானி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவனாஶ்ச த்யானாஶ்ச பாபநிலயம் ப்ரயாந்தி ஹே தீர்த்த பதானு சர்வ பதம் தே தீர்த்தஞ்ச தீர்த்தி சரணம் பஜாமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவனாஶ்ச த்யானாஶ்ச பாபநிலயம் ப்ரயாந்தி ஹே தீர்த்த பதானு சர்வ பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தி சரணம் பஜாமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் நடமாடும் தெய்வமான ஸ்ரீ மகாபெரிவா மேல இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தை கேட்டாலோ அல்லது பாடினாலோ சொன்னாலோ நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் மற்றும் துக்கங்கள் எல்லாத்துக்கும் அவர் கை கொடுத்து மேலே நம்மளை தூக்கிவிட்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிக்கொணர்வார். பின் நமது வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களே நடக்கத் துவங்கும். நமது அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் சர்வ மங்களங்களும் உண்டாகும் என்பது உறுதி. அனைவருமே காலையில் எழுந்ததும் மகாபெரிவாளை மனதில் பிரார்த்தித்து இந்த ஸ்ரீ மகாபெரிவா கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சகல சௌபாகியங்களும் பெறுவோம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.